ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கில்லர் அனிமல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவும் மிகப்பெரிய பறவையான தீக்கோழிகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க, தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தீக்கோழிகள். தீக்கோழிகள் உலகில் மிக பறவை என்றது எம் எல்லோருக்கும் தெரியும். இவைகள் 8 அடி உயரமாக வளரக்கூடியவை. ரெட்டிட் இனத்தை சேர்ந்தவையாம் இந்த பறவைகள். இவைகள் மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை ஓட முடியுமாம். இவைகளின் கழுத்தும் கால்களும் நீண்டு இருக்கும். இவைகளின் கால்கள் நீண்டிருப்பதனாலேயே இவைகளால் வேகமாக ஓட முடியுமாம் என்று சொல்லப்படுகின்றது. தீக்கோழிகள் இப்பையும் வேட்டையாடப்பட்டு வருகின்றன. இப்போது இவைகளில் சிரியாக்கஸ் எனும் இனம் முற்றாக அழிந்துவிட்டதாம். இவைகளின் இறகுகள் தொப்பி அலங்காரத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றன. இவைகளை வைத்து ஆப்பிரிக்கா மற்றும் அரேபியாவில் சில பகுதிகளில் இவைகள் ஓட்டப்பந்தயமும் நடத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஆபத்தை உணரும் போது தீக்கோழிகள் தனது தலையை மணலில் போட்டு விடும் என்பதும் ஒரு சின்ன ஒரு கதையாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். இதை நாம் கார்ட்டூன்களிலும் பார்த்திருப்போம். இது உண்மைதான். எதிரிகளை கண்டவுடன் தலையை மணலில் போட்டு உடம்பை அறகுறையாக காட்டுமாம். அப்போது வேட்டையாட வரும் விலங்கு வேட்டையாடாமல் போய்விடுமாம். அப்படி வேட்டையாட வந்தால் தன்னுடைய வலுவான காலை வைத்து பயங்கரமாக தாக்குமாம். அந்த அளவுக்கு மிக ஆபத்தான பறவை தான் இந்த பறவை. இந்த பறவையை நீங்கள் வேறு இடங்களில் எங்கேயாவது கண்டிருந்தாலும் பக்கமே பேசுறாதீங்க. ஏனென்றா இந்த பறவைக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே கொடுத்துருக்குறாங்க. இது ஆபத்தான பறவை என்று. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த என்ன அனிமலை பற்றி வீடியோ பண்ணலாமன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மற்றும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் பண்ணிவிடுங்க.